பால்மர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காததால் அதிருப்தி அடைந்துள்ள ஜஸ்வந்த் சிங் காங்கிரஸில் இணைய திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் பிஜேபியில் வேட்பாளர்கள் பட்டியல் அக்கட்சியின் மூத்த தலைவர் ஜஸ்வந்த் சிங்கிற்கு இடம் கிடைக்கவில்லை. இதனால் அவர் கட்சியிலிருந்து விலக முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகின. ஜஸ்வந்த் சிங்கிற்கு சீட் கொடுக்காதது அக்கட்சி தொண்டர்களிடையே பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கட்சியின் மூத்த தலைவர்களும் இதுகுறித்து தங்களின் அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் இதுகுறித்து பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவரும் பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சுஷ்மா ஸ்வராஜ் ஜஸ்வந்திற்கு சீட் கொடுக்காதது தமக்கு பெரிய ஏமாற்றத்தை அளித்திருப்பதாக குறிப்பிட்டார். கட்சி மேலிடம் எடுத்த முடிவை தம்மால் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். கட்சியின் முடிவு தமக்கு மனதளவில் காயத்தை ஏற்படுத்தி விட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். असाधारण निर्णय अकारण तो नहीं लिए जाते, कोई ना कोई कारण रहा होगा, क्योंकि ये वो टिकट है जो चुनाव समिति में तय नहीं हुई थी, बाद में तय हुई है. कारण कोई ना कोई रहा होगा, लेकिन मुझे स्वयं को व्यक्तिगत रूप से इस निर्णय से निकलना चाहिए. ராஜஸ்தான் மாநில முதலமைச்சர் வசுந்தரா ராஜே எதிர்ப்பு தெரிவித்ததால்தான் ஜஸ்வந்த் சிங்கிற்கு பால்மர் தொகுதியில் ஒதுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதற்கிடையே பால்மர் தொகுதியில் போட்டியிட அனுமதி கிடைக்காத விரக்தியில் காங்கிரஸில் இணைய ஜஸ்வந்த் சிங் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது.